திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் அதலாழ்வானூரும் ஆணை முகத்தோணே அதலால் கோப்பம் பிரதம் கை வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாற்றங்கள் ஏற்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் நம்ம போயிட்டுருப்போம் சரி மாற்றங்கள்ங்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டத்தில் இருந்தால் மாற்றத்தை எதிர்பார்ப்போம் நம்ம சிரமத்தில் இருக்கோம் அந்த சிரமத்திலருந்து நல்ல வழிக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறது உண்டு ரொம்ப நன்னாக இருந்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அப்பா இறைவனோட அடங்கத்தில் இப்படியே இருந்தால் போதும் நான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவாள் சரி இந்த மாற்றமும் இந்த நல்ல வழி எப்போ கிடைக்கிறது அப்படின்னா கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது கிடைக்குதுங்க கிரகங்கள்னால் என்ன முதல்ல பார்த்துட்டில் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பயிற்சியிலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற பயிற்சின்னா சனி பயிற்சி அதுக்கப்புறம் இருக்கிற பயிற்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா குரு பயிற்சி இது ரெண்டரை வருஷம் பயிற்சி அது ஒரு வருஷம் அதுக்கு நடுவில் பார்த்துட்டில்னா ராவுகேது பயிற்சி ஒன்றரை வருஷம் ஆக ரெண்டரை வருஷம் சனி பகவானும் ஒன்றரை வருஷம் கேதுவும் ஒரு வருஷம் குரு பகவானுடைய பயிற்சியும் ஆறுது வாக்கியம் திருக்கணிஞ்சம்னு ரெண்டு பஞ்சாங்கங்கள் ஆக திருக்கணிதம் பிரகாரம் ஆகிடுத்து வாக்கிய பிரகாரம் டிசம்பர் மாதம் நம்ம சனிப்பயிற்சி ஆப்போகிறது இந்த சனிப்பெயர்ச்சி ஆகப்பட்டது எப்படி இருக்கும் பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்கும் எதிலிருந்து சனி எதில் மாறுறார் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறார் மகர ராசியில் சனி பகவான் பலமாக தன் சொந்த வீட்டுக்கு போகிறார் தன் சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய சனி பகவான் யார் யாருக்கு நல்லதை கொடுப்பார் பொதுவாக சனீஸ்வர பகவானை பற்றி சொல்லும்போது காகத்வஜாத்மே கட்ககஸ்தாதிமே தன்னோ மந்த பிரஜோதயான்னு சொல்லுவோம் மந்தம்னா நிதானம்னு சொல்லு சனீஸ்வரர்னு பேர் அவருக்கு நிதானமாக நகரக்கூடிய கிரகம்னு பேர் ஆக அவருடைய ஜோதிட சாஸ்திர ரீதியாக தர்ம கர்ம காரகன்னு சொல்லுவாங்க ஒரு போஸ்ட் மாஸ்டர் இருக்காருன்னு வைங்க அவர்கிட்ட நீங்கள் நல்ல செய்தியை கொடுத்தாலும் தபால் கொண்டு வந்து கொடுப்பார் ஒருத்தருக்கு பணம் மணி ஆர்டர் வந்தாலும் கொடுப்பார் கெட்ட செய்தியாக இருந்தாலும் கொடுப்பார் இல்லையா அப்போது இந்த சனி பகவானுடைய வேலை என்னென்னா நீங்கள் புனர் ஜென்மத்தில் அதாவது போன ஜென்மத்தில் நல்லது பண்ணியிருந்தால் நல்லது கொடுப்பார் எதிர்மறையாக பண்ணியிருந்தால் எதிர்மறையாக கொடுப்பார் இது தாங்க அவர்கிட்ட இருக்கக்கூடிய விசேஷம் ஆக சனி பகவானுடைய பயிற்சி பார்த்துட்டேன்னா எல்லோரும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறது உண்டு இந்த கோச்சார பலன்கள் இந்த கோச்சார பலன்கள்னால் இந்த பயிற்சியெல்லாம் எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகம் ஃபஸ்ட்டு பிரதானம் ஜாதகம்தான் ஆனால் கோச்சாரம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் அதையும் சொல்லணும் ஆக எத்தனையோ பேர் இன்றைக்கி கோவிட் இந்த கொரோனா வைரஸுங்கிற ஒரு பெரிய இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துருக்கோம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லேயும் என்ன வரப்போகுதோங்கிற பயத்துலேயும் நம்ம இருந்துன்னு இருக்கோம் சரி இது பொதுவான கேள்வியாக ஒரு பக்கம் இருந்தாலும் என் தொழில் எப்படி இருக்கும் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் வீடு எப்படி இருக்கும் வாகனம் எப்படி இருக்கும் எப்படிதான் இருந்தாலும் நம்ம நார்மலுக்கு வந்து தான் ஆகணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த வேலைக்கு போய் தான் ஆகணும் சம்பாதிச்சு தான் ஆகணும் குழந்தையை பார்த்து தான் ஆகணும் இப்போ இதெல்லாமே நார்மலாக ஆகி தான் ஆகணும் இப்போ இதிலிருந்து அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகணும்னா என்னுடைய டைம் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சு தான் ஆகணும் பொதுவாக எல்லாரும் ஒரு பிரச்சனைனா அதுலேயும் நம்ம கலந்து ஆகணும் நமக்கு தனிப்பட்ட போது நம்ம பார்த்து தான் ஆகணும் இல்லைங்களா ஜோதிடம்ங்கிறது அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப் இத் கைடன்ஸ் டு அவர் லைஃப் நான் எப்பவுமே சொல்கிற ஒரு வார்த்தை தனுஷிலிருந்து மகரத்துக்கு போகக்கூடிய இந்த சனி பகவான் இந்த வாட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டரை வருஷ காலம் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியதாக இருப்பார் மிதுனராசி என்பர்கள் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு போன வாட்டி ரிஷபராசி சொல்லும்போது எனக்கு தெரியலைங்க இப்போ தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்த ஒன்று ஒரு மாதத்துலேயே இப்படி காண்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில பேர் இப்போ யோசிக்கக்கூடியதாக இருப்பாங்க நான் நிறைய நிகழ்ச்சிகள் இதை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்கேன் அஷ்டம சனிக்காலே கஷ்ட சொல்லியிருப்பாங்க அப்போ இந்த காலத்தில் என்ன பண்ணணுன்னா டேரெக்டாக ரெண்டு விதமான பாதிப்பு தாங்க இந்த உலகத்தில் பெருசு ஒன்று உடம்பு இன்னொன்று மனசு இந்த உடம்பு அளவில் பட்டு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய காயம் ஒன்று ரெண்டு நாளில் போயிடும் ஆனால் மனசளவில் அளவில் பட்டு எடுத்துனா அதைவே சிந்திச்சுன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும் அது இந்த அஷ்டம சனி காலத்தில் அதீதமாக ஜாஸ்தியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆக இந்த ரெண்டரை வருஷம் என்ன பண்ணலாம் சார் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா ஏற்கனவே நிறையா பேர்த்த நீங்கள் டெய்லி பார்த்துட்ருக்கீங்க அப்போது இந்த அஷ்டம சனி காலத்தில் எப்படி இருந்தால் எனக்கு பாதிக்கப்படுத்தாது நான் ஒரு சமயம் ஒரு பெரியவர் அவர் வந்து இந்த கோயிலில் உபன்யாசம் எல்லாம் பண்ணுறவர் ரொம்ப சுவாமி பக்தி இருக்கிறவர் அவர்கிட்ட நான் போய் பேசும்பொழுது அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் ஆச்சு அப்போ நான் போய் சொல்கிறேன் பாருங்கள் சனி உங்களுக்கு பாடாப்படுத்திட்டு பாருங்கன்னு ஒன்று ஒன்றுமே என்னை பாடாப்படுத்தலையே இப்போ என்னமோ இந்த ஆப்ரேஷன் தான் வந்தது ஆனால் இந்த ரெண்டரை வருஷ காலம் எனக்கு பாதிக்கலையே நான் எனக்கு பக்குன்னு ஆயிடுத்து என்னடா அது நான் பார்த்து கிட்டத்தட்ட நூறு பேர் டெய்லி பார்க்குறேன் எல்லாத்துக்குமே பாதிப்பு இவருக்கு மட்டும் எப்படி பாதிக்கலை என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குது எனக்கும் ஆசையாக இருந்தது ஏன்னா நம்ம கடந்து போன எந்த ரெண்டரை வருஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அவர்கிட்ட என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டேன்னா அப்போ அவர் சொன்னார் வேறு ஒன்றும் இல்லைண்ணா காலையில் நான் கிளம்பி உபன்யாசத்துக்கு போனால் காலையில் புஸ்தகத்தை தூக்கி வச்சுருவேன் அந்த சுவாமியோட விஷயத்தை படிச்சுக்கிட்டே வருவோம் பஸ்ஸில் ஜெராக்ஸ் எடுக்க போவேன் இந்த புஸ்தகத்தை தான் ஜெராக்ஸ் எடுக்க போகிறேன் அடுத்தது போய் தங்குறது கோயிலில் ரூமே போட்டு தங்கிடுவேன் எங்கெங்கே கோயிலில் உபன்யாசம் பண்ணுற போகிறனோ அந்த இடத்துல ரூம் போட்டு தங்கிடுவேன் அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலில் உபன்யாசம் பண்ணுற போகிறதுக்கு காலையிலேருந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுவேன் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது இந்த சுவாமியை பற்றியே படிச்சுட்டு இருப்பேன் சாயந்தரம் கோயிலில் நேரத்தவே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் அந்த இடத்துல உட்காந்து அந்த சுவாமிகிட்ட நல்ல மந்திரங்கள் ஜெயிப்பேன் உபன்யாசம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் கோயில்லேயே பிரசாதம் தருவாக அதையே வாங்கி சாப்பிட்டு விடுவேன் யாரையும் துன்பப்படுத்த மாட்டேன் பேசாமல் பத்து நாள் அங்கே இருந்துட்டு வந்துடுவேன் எனக்கு இது நாள் வரைக்கும் ஒன்றும் தெரியல ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு தான் தெரியுது அஷ்டம சனி பர ஆப்ரேஷன் அளவுக்கு வந்துடுது ஆனால் ஒரு பெரிய பாக்கியம் ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது எனக்கு பெருசாக தெரியும் வழி தெரியலன்னாரு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கடவுள் மட்டும்தான் எல்லாத்தையும் மாற்ற முடியுது அப்போ அவருடைய அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக நம்ம உள்ளே போயிட்டோம்னா நம்மளுக்கு பெருசாக பாதிப்பு கிடையாது சரி இப்போ நான் எப்படி சார் பார்த்தேன் நீங்கள் உபன்யாசர் அவர் பண்ணுறாரு நான் சாதாரணமாக வேலைக்கு போகிறேன் நான் என்ன பண்ணுறது டெய்லி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிடுங்க ஒன்று காந்த சஷ்டியை படிச்சுருங்க ரெண்டு நீங்கள் சாதாரண ரிங்டோன் வைக்கிறீர்கள் அதவே சுவாமி நாமமாக வைங்களேன் மூணு மனசுக்குள்ளே சுவாமினுடைய நாமத்தை சேன் பண்ணிகின்றே இருங்க நாலு கிருத்திகை பிரதோஷம் சங்கடஹர சதுர்த்தி இந்த மாதிரி நாட்களை விடவே விடாதீங்க அஞ்சு கையில் கொஞ்சம் காசு எடுத்து வச்சுக்கோங்க யாராவது பிக்ஷை கேட்க வரானா உடனே அவளுக்கு காசோ சாப்பாடோ வாங்கி கொடுத்துருங்க ஆறு அடுத்தது பார்த்துட்டேன்னா முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டே வாங்க ஏழு பிரச்சனை யாராவது காசிப்ஸ் பேசுகிறா யாராவது பற்றி யாராவது பேசுகிறா அந்த இடத்துல நிற்கவே நிற்காதீங்க அடுத்த விஷயம் சண்டை வரதா கொஞ்சம் நகர்ந்து வந்துடுவோம் ஸோ இதை பேசிக்காக கடைப்பிடிச்சாலே முதல்ல நம்ம மனசை பாதிக்காது மனசு பாதிக்காட்டியே நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் மன நிம்மதியோடு இருப்போம் இதை யதார்த்தமாக பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரெண்டு நேரம் கோயில் என்னப்பா பக்தி முத்து போயிட்டு தானே கேட்குற அளவுக்கே கோயிலுக்கு போயிட்டு வாங்க தப்பே கிடையாது நித்திய பிரகாரம் பார்த்தா சந்திர குங்குமத்தோடு இருங்க நிச்சயமாக அஷ்டமசனி பெரிய அளவுக்கு பாதிக்காது சரி இதெல்லாம் பண்ணலைன்னா சனி என்ன பண்ணுவார்னா மன அளவில் பாதிப்பார் தொழிலில் சில சிரமத்தை கொடுப்பார் பொரு பொருளாதாரம் வருமான விஷயங்களில் கொஞ்சம் தடைகளை கொடுப்பார் ஆனாலும் அதெல்லாம் ஜெயிச்சு மீண்டு பெரிய அளவுக்கு உண்டான வாய்ப்புகள் எப்போ இருக்கு கொடுப்பாருன்னா இந்த சனி பயிற்சியாக பாருங்கள் அதாவது இந்த பயிற்சி முடிஞ்ச அடுத்த பயிற்சி ரெண்டரை வருஷம் போகும்பொழுது கொடுத்து கொண்டு போவார் எதெல்லாம் எடுத்தாலும் அதை கொடுத்து போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இதெல்லாம் தான் சனி பகவான் பண்ணுறது ஆக மிதுனராசி என்பர்கள் சார் எனக்கு ஓஹோன்னு சொன்னே அப்படி சொன்னில்லை இப்படி சொன்னலேன்னு கிடையாது நன்னா இருக்குது ஆனாலும் நன்னா இல்லை ஆக இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவேன் அதாவது இந்த விரயங்கள் பூரா சுப விரயமாக பண்ணிவிடுவேல் வீடு கட்டுறது இதில் பாருங்கள் நல்லதெல்லாம் வேறு நடக்கும் சார் பாடாத பாடு கட்டி வீடு கட்டினேன் சார் அது மாதிரி வீடு கட்டுறது கல்யாணம் பண்ணுறது படிப்புக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யதார்த்தமாக மிதுனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த காலகட்டத்தில் சுவாமியே ஸ்மரணையாக இருந்தால் ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க மிதுனராசி அன்பர்களுக்கு சார் நான் என்ன வழிபாடு பண்ணுறது பாருங்க நான் இப்போ இந்த வாட்டி எல்லா ராசிக்கும் சேர்ந்தாப்பிலும் நான் வந்து வழிபாடை பற்றி சொல்ல போகிறேன் சனி பயிற்சி ஆகிருக்கு இல்லையா முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து பிரயாணம் பண்ணுற முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போயிட்டு வந்துடுவோம் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா திருநள்ளார் போயிட்டு வாங்கும் சார் எனக்கு தூரம் பிரயாணம் பண்ண முடியல வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் சன்னிதானத்துக்கு போயிட்டு வாங்கோம் ரொம்ப விசேஷம் சனிக்கு அதி தேவதா பிரத்தி தேவதா அதான் அதிபதி யாருன்னா ஐயப்ப சுவாமி பெருமாள் ஆஞ்சநேயர் விநாயகப் பெருமான் இவெல்லாம் வணங்கினேன்லாம் உங்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்பு சுத்தமாக இருக்காது நல்லெண்ணெய் நமக்கு பழக்கங்கள் நம்ம பூர்வீகமாக இருந்துட்டுருக்கு நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லுவாள் அந்த பழக்கத்தை திருப்பியும் தொடர்ந்து பண்ணுங்க அம்மாலாம் இருக்கும்போது தலையில் எண்ணெய் வச்சு குழிப்பாட்டுவா இப்போ நமக்கு எங்கே போச்சு நம்ம தான் கை இருக்கோமே ஸோ நம்மளே குழிப்பாட்டிக்கலாம் ஆக இதை நம்ம குழந்தைகளும் பழகணும் சார் ஆக இதை வந்து கடைபிடிங்கும் அடுத்தது பார்த்துட்டோம்னா எள்ளில் பொட்டணம் போட்டு நம்ம போய் கடையில் வாங்கிய வழக்கங்கள் இருக்குது அந்த மாதிரி இல்லை முதல் நாளே அழகாக ஒரு ஒரு வேஷ்டி பிட்லியோ இல்லை எதுலையோ ஒன்று எள்ளில் எள்ளை வச்சு போட்டு தலையை சுற்றி தலை மாட்டுக்கடியில் வச்சுருங்கோம் அடுத்த நாள் காலையில் நல்லெண்ணெயில் போட்டு ஊற போட்டு கோயிலில் போய் ஏற்றி விடுங்க சனிக்கிழமை சனீஸ்வரரை போய் வணங்குறத ரெகுலராக வச்சுக்கோங்க கொஞ்சம் க நீங்கள் காரோ இல்லை பைக்கோ இல்லை நடந்து போகிறளோ இல்லை ஆட்டோவில் போகிறளோ இல்லை உங்கள் ப பஸ்ஸில் போகிறலோ உங்களுக்கு எப்படியோ ஒரு பேக் மட்டும் கையில் வச்சுட்டு கொஞ்சம் சாப்பாடோ பண்ணோ உங்களால் முடிஞ்சது எடுத்து வச்சுக்கோங்க யாராவது உதவி கேட்டால் வாளை கொடுங்க அப்படின்னா பிராணிகளுக்கெல்லாம் நீங்கள் போடுங்க அதே மாதிரி வயசானவா அப்படின்னா அவளை கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க அதே போன்று பார்த்துட்டோம்னா அவசரப்பட்டு இந்த தண்ணி வழுக்கிற இடம் இந்த யாரும் இல்லை சாகசம் பண்ணுறேன் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு தயவுசெய்து பண்ண வேண்டாம் பெற்றோருக்கு தெரியாமல் ஒரு விஷயத்த கற்றுக்காதீங்க கெட்ட பழக்கம் தான் கற்றுக்காதீங்க இது இது வந்து சனி பயிற்சி நாளில் பன்னெண்டு ராசிக்கும் சொல்லக்கூடிய விஷயந்தான் ஒன்று மன வேதனை படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தான தர்மங்கள் நிறையா முடிஞ்ச வரைக்கும் எங்கிட்ட பணம் இல்லையே நான் என்ன தானம் பண்ணுவேன் டெய்லி அரிசி மாவு பிடியில் கோலம் போடுங்க அதுவே பார்த்துட்டா நூறு எறும்பு சாப்பிடும் நூறு எறும்பு அரிசி மாவு கோலம் போட்டலாம் சாப்பிடும் சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு கரண்டி நம்ம சாப்பாடு வடிக்கிறோம் கொஞ்சம் எடுத்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கும் ரெண்டு எள் கொஞ்சம் நெய் விட்டால் போதுமானது இதெல்லாம் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எத்தனையோ நோய் நொடியிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் கொஞ்சம் இதுலேருந்து மாறுதல் ஏற்படுறதுக்கு நல்ல காரியத்தை பண்ணுவோம் சத்காரியத்தை பேசுவோம் சத்காரியத்தை பேசுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கும் அவா சொல்கிறா இவா சொல்கிறான்னு யார் சொல்கிறதும் கேட்காதீங்க உங்களுக்கு இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் இந்த பிறவி பெரிய வரப்பிரசாதம் கணவனுக்கு மனைவி மனைவனுக்கு கணவன் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் குழந்தை நீங்கள் ஒவ்வொரு சமயம் ஒரு ப்ராப்ளம் வரும்போது பார்த்துட்டேன்னா நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட காலையில சாயந்தரம் வரைக்கும் பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்காந்து போதும் எத்தனை பிரச்சனைகள் வருதுன்னு உங்களுக்கு பார்க்க முடியும் உடம்பு நன்னாக இருக்கும்போது ஒரே ஒரு நாள் டாக்டருக்கு பக்கத்தில் உட்காந்து பார்த்தா போதும் எத்தனை நோய் நொடிகளில் ஆள் வரான்னு உங்களால் பார்க்க முடியும் காசு நிறையா இருக்கும்போது பார்த்துட்டேன்னா அடமான கடைக்கு பக்கத்தில் போய் அந்த அடமான கடையில் போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பார்த்தா தெரியும் காசே இல்லைன்னு எத்தனை பேர் அழுதுண்டு வருவாள் வேலை நன்னாக இருக்கும்போது இன்டர்வியூ எடுக்கிற பக்கத்தில் உட்காந்தால் போதும் சார் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் சார் ஒரு வேலை இருந்தால் கொடுங்க சார்னு சொல்லுவாள் ஆக இல்லாத போது தான் அருமை தெரியும்னு சொல்லுவாள் நமக்கு இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பார் இல்லாத வாளுக்கு அள்ளி கொடுப்பார் வேறு ஒன்றும் இல்லை நம்ம மனசை வந்து தெளிவாக வச்சுக்கிறது நல்லது நூறு பேர் கஷ்டப்படுத்துகிறான்னு சொல்லி கஷ்டப்பட வேண்டாம் மனசை தெளிவாக வச்சுக்கோங்க டெய்லி சுவாமியை வணங்குங்க நமக்கு ஒரே துணை திக்கற்றோருக்கு தெய்வம் மட்டும்தான் துணைன்ற எண்ணத்தை கொண்டு வந்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி